அஸ்ஸலாமு அலைக்கும். நாளை டிசம்பர் 3ஆம் தேதி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் மோதிஜி அவர்களுக்கு பிரதம மந்திரி ஆக ஒரு வாய்ப்பு உண்டா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிசோராம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய 5 மாநிலங்களில் தேர்தல் அசம்பலிக்காக நடந்து முடிந்திருக்கிறது. இதனுடைய ஓட்டு எண்ணிக்கை நாளை ஆரம்பமாக இருக்கிறது. இதில் பிஜேபி எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது என்றுதான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பலப்பரீட்சை என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் பிஜேபிக்கு நல்ல ஆதரவு கிடைத்தால், பல மாகாணங்களில் பிஜேபி வெற்றி பெற்றால் பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே ஏற்படும். எப்போதும் இப்படி நடப்பதும் இல்லை. ஏனென்றால் அசம்பிளி எலெக்ஷனுக்காக ஓட்டு கொடுப்பவர்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனிலும் அதே பார்ட்டிக்கு ஓட்டு கொடுப்பதில்லை. அசம்பிளியில் ஒரு பார்ட்டி வர வேண்டும், மாகாணத்தில் ஒரு பார்ட்டி வர வேண்டும், பாராளுமன்றத்தில் ஒரு பார்ட்டி இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் உண்டு. இது எப்படி யாயினும் ஓரளவாவது இந்த 5 மாகாணங்களில் நடந்திருக்கும் எலெக்ஷன் நமக்கு ஒரு அறிகுறியை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆகவே எல்லோரும் ஓட்டு எண்ணிக்கை எப்போது ஆரம்பமாகும் என்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் பார்ப்போம். எந்த கட்சி ஆட்சி பீடத்தில் அமர்ந்தாலும் அதில் நல்லவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் இந்திய மக்களுக்காக பாடுபட வேண்டும், இந்திய மக்களை மேலும் மேலும் ஒன்றிணைக்க முயற்சி செய்ய வேண்டும், ஒற்றுமையும் சகோதரத்துவமும் சமத்துவமும் எங்கும் எதிலும் இருக்க வேண்டும் என்று நம்புபவர்கள் எல்லா மாகாணங்களிலும் இருக்கிறார்கள், அதிகமளவு இருக்கிறார்கள். ஒரு சிலரால் தான் விஷயமே கெட்டுவிடுகிறது. நாளை என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். நல்லவர்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் துஆவும் செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்.